ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைக்ரோசாஃப்டில் வேர்டில் வந்து எப்படி வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்படி வந்து டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு. அது மெனுவில் போய் இன்செர்ட்டில் போய் ஏதாவது பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி டேபிள் முன்னாடி க்ரியேட் பண்ணுவோன்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருப்போம். எப்படின்னா, அதாவது இன்செர்ட்டில் இந்த இன்செர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கமாண்ட் ஒன்று இருக்குது. அந்த கமாண்டை இந்த இது மூலமாக நம்ம வந்து என்ன செஞ்சுருப்போம், அந்த டேபிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா அந்த இன்செர்ட் டேபிள் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதாவது இன்செர்ட்டில் இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் இந்த இப்படி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு வரும். அதாவது இன்செர்ட்டில் போய் இப்படி ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்களாவே எந்த மாதிரி வேணும் உங்களுக்கு, அதாவது காலம் எத்தனை வேணும், ரோ எத்தனை வேணும்னு கேட்கும். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த இன்செர்ட் டேபிள் கொடுத்துட்டு என்ன செய்வீங்க, நம்பர் ஆஃப் காலம் நம்பர் ஆஃப் ரோ கொடுத்து செட் பண்ணுவீங்க. இந்த மெத்தடில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ அனதர் மெத்தட் ஒன்று இருக்குது, அதை எப்படின்னு பாருங்கள். அதாவது கீபோர்ட்லேருந்து, இப்போ கீபோர்ட்லேருந்து எப்படி வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது. இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இது வேட்பேடில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட்டு வேர்டில் வந்து எப்படி வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது கீபோர்டு மூலம், அதாவது மெனுக்கு போகாமல் கீபோர்டு மூலம் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இப்போ இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துங்க. இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வச்சிங்க. இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு டேபிள், சின்ன ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அப்போ உங்கள் கீபோர்டில் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டு ப்ளஸ் கொடுத்துங்க, ப்ளஸ், அதாவது ஷிஃப்ட்டு ப்ளஸ் கொடுத்துங்க. ஒரே ஒரு ப்ளஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஷிஃப்ட்டு ப்ளஸ், அதாவது ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸை சூஸ் பண்ணிங்க. ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்ரு வந்து டாட் அப்படியே கொடுத்துட்டு வாங்க. எது வரைக்கும் வேணுமோ, ஒரு காலம் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு காலம் எனக்கு வேணும், இதில் என்ன அடிக்க போகிறேன், நேம்னு அடிக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஐஃபன், அதாவது கீபோர்டில் ஐஃபன் கீ இருக்கும், இந்த ஐஃபன் கீயை வந்து கிளிக் பண்ணிட்டு வாங்க. இப்போ முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டை வந்து ஷிஃப்ட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து ஒரு காலங்க, ஸ்டார்டிங் ப்ளஸ் கொடுத்துட வேண்டியது, அதேமாதிரி எண்ட்லேயும் ப்ளஸ் கொடுத்துட வேண்டியது, இடையில வந்து டாட் வச்சிட வேண்டியது, டாட்னா அந்த ஐஃபன் கொடுத்துட வேண்டியது. இப்போ இது ஒரு காலம். இப்போ எனக்கு அடுத்த காலம் வேணும்னா அதே மாதிரி டாட் வச்சுட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அட்ரஸ் அடிக்க போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து நேம் அடிக்க போகிறேன், ரெண்டாவது வந்து அட்ரஸ் அடிக்க போகிறேன். இது வரைக்கும் அட்ரஸ் வருது, திருப்பி ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது எனக்கு ஃபோன் நம்பர் அடிக்க போகிறேன். அப்போ அந்த ஐஃபோன் அழுத்திட்டே வாங்க, எனக்கு ஃபோன் நம்பர் இவ்வளோ போதும். லாஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இது ஒரு காலம், இந்த ரெண்டு ப்ளஸ்ஸுக்கு இடையில உள்ளது ஒரு காலங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ளஸ்ஸுக்கு உள்ள இடையில உள்ளது ஒரு காலம், இந்த ப்ளஸ்ஸுக்குள்ளே இடையில உள்ளது காலம். ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு ஒன்றுமே கிடையாது, ப்ளஸ் கொடுக்குறீங்க, ஸ்டார்டிங் ப்ளஸ் கொடுக்குறீங்க, ப்ளஸ் கொடுத்துட்டு அந்த ஐஃபன் கொடுத்துட்டே வர்றீங்க, அடுத்தது ப்ளஸ் கொடுக்குறீங்க, அடுத்தது ஐஃபன் கொடுத்துட்டே வர்றீங்க, அடுத்தது ப்ளஸ் கொடுக்குறீங்க, ஐஃபன் கொடுத்துட்டே வர்றீங்க, லாஸ்ட்டில் ப்ளஸ். அதாவது எத்தனை காலம் வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மூணு காலம்னா மூணு காலம் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டுனா உங்களுக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடும். இதாங்க டேபிள். இப்போ வந்து டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்னது, எத்தனை காலங்கள் வந்திருக்கு, இதுதான் வந்து காலம்னு சொல்லுவோம். ஒன்று, ரெண்டு, மூணு, மூணு காலம் வந்திருக்கு. எத்தனை ரோ வந்திருக்கு, ரோவை பொறுத்த வரைக்கும் இப்படி கிடைமட்டமாக, அதாவது ஹரிசாண்டலாக இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரோங்கிறது, அதே வெர்டிகலாக சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, காலம்னு சொல்கிறது. அப்போ மூணு காலம் வந்திருக்கு, மூணு காலம், அதே மாதிரி ஒரு ரோ வந்திருக்கு. சரிங்க, இப்போ இந்த இடத்துல போய் நம்ம அடிக்க போகிறோம். என்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து நேம் அடிக்க போகிறோன்னு வச்சிங்களா, நேம் டேபு கொடுத்தீங்கன்னா அடுத்த செல்லுக்கு போவோம். ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு போகிறது டேபு. இப்போ இந்த இடத்துல போய் நான் அட்ரஸ்ன்னு அடிக்கிறேன், கொடுத்துட்டேன். அடுத்த டேபு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும், இங்கே போய் செல் நம்பர் செல்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ டைப் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அடுத்தது நேம்லாம் என்ட்ரி பண்ணணும். அப்போ லாஸ்ட்டு ஒரு டேபு மட்டும், அதில் வச்சுட்டு ஒரு டேபு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் போய் சுரேஷ் கொடுத்துட்டு அவருடைய அட்ரஸ் சம்திங் எதாவது அடிக்கிறீங்க, அடிச்சுட்டு ஃபோன் நம்பர் எதை கொடுக்குறீங்க, முடிஞ்சு. இப்போ அடுத்ததுக்கு வரணுன்னா டேபு வந்தீங்கன்னா என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டேபிள் க்ரியேட் ஆகிட்டு வரும். இங்கே பாருங்கள், டேபிள் கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன செய்யும், டேபிள் வந்து க்ரியேட் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்போ எத்தனை நீங்கள் டேபிள் கொடுக்குறீங்களோ, டேபிள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த காலம் வந்து க்ரியேட் ஆகிட்டு வரும், ரோ க்ரியேட் ஆகிட்டு வரும், நீங்கள் என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு என்ட்ரி வந்து, அதாவது டேபிளை வந்து எது மூலம் க்ரியேட் பண்ணிக்கலாம், கீபோர்டு மூலம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, இப்போ இந்த டேபிளை கிளியர் பண்ணிடுவோம். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். சரி, இப்போ அதே மாதிரி ஷார்ட்கட்லேயே வந்து எப்படி சில லைன்ஸ்லாம் போடுற மாதிரிலாம் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரு கோடு ஒன்று வேணும், அப்போ என்ன செய்ய வேண்டியது, உங்கள் கீபோர்ட்லேருந்து இந்த ஐஃபோனை ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி ஐஃபோன், அதாவது கீபோர்ட்லேருந்து என்ன செய்ய போகிறீங்க, ஐஃபோனை ப்ரெஸ் பண்ணிட்டே வரீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், கீபோர்ட்லேருந்து என்ன செய்ய போகிறேன், இந்த இருக்குது இப்போ கீபோர்டில், இப்போ இந்த இருக்குது கீபோர்டில் இந்த ஐஃபோனை ப்ரெஸ் பண்ணிட்டே வரோம்.
இப்படி ஐஃபோனை ப்ரெஸ் பண்ணிட்டே வந்துட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா ஒரு லைன் வரும், இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இது வந்து மெலிசா உள்ளது. இப்போ அதே வந்து ஸ்விஃப்ட் ஐஃபோன் கொடுங்க, ஸ்விஃப்ட்னு அண்டர் ஸ்கோர் கொடுக்குறேன், கொடுத்து ஜஸ்ட் என்டர் தட்டுங்க, இங்கே பாருங்கள் பெரிய லைன் வரும். அது மெலிசாக இருக்கும் லைனு, இது வந்து மொத்தமாக இருக்கும் லைன் வந்து. அடுத்தது பாருங்கள் ஈக்குவல்ட்டு கொடுத்து பாருங்கள், ஈக்குவல்ட்டு கொடுத்தீங்கன்னா டபுள் லைன் வரும். ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா டபுள் லைன் வரும், ஓகேங்களா. அடுத்து டாட் டாட்டாக வச்சு வரணும்னா ஸ்விஃப்ட்டு ஆஸ்ட்ரிக், இந்த ஆஸ்ட்ரிக் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொடுத்து ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா டாட் டாட்டாக வரும். இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பியும் சொல்கிறேன் பார்த்துங்க, இப்போ எரேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் வந்து, எனக்கு ஒரு அதாவது கோடு ஒன்று வேணும். அப்போ அந்த ஐஃபோன் அழுத்திட்டே வாங்க, கீபோர்டில் வந்து ஐஃபோன் அழுத்திட்டே வாங்க, ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா லைன் வரும். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் டபுள் லைனாக வேணும், சாரி கொஞ்சம் தடிமனாக வேணும், அதாவது கொஞ்சம் மொத்தமாக வேணும் அப்படின்னா ஸ்விஃப்ட்டு ஐஃபோன் அழுத்திங்க, ஸ்விஃப்ட்டு அண்டர் ஸ்கோர்னு சொல்லுவாங்க இது, ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா கொஞ்சம் லைன் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். டபுள் லைன் வேணுன்னா ஈக்குவல்ட்டு அழுத்திட்டே வாங்க, கம்ப்யூட்டரில் ரெண்டு மூணு நாலஞ்சு நடந்தால் ஈக்குவல்ட்டு அடிச்சுட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா உங்கள் டபுள் லைன் வரும். இப்போ டாட் டாட்டா லைன் வேணுன்னா ஸ்விஃப்ட் அடிச்சுக்கிட்டு ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி டாட் டாட்டா லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு கீபோர்ட் மூலம் ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும், ஓகேங்களா. இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.